கோயம்புத்தூரில் முன்னணி கல்வி நிறுவனம் ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் 2021-22. ஆகஸ்ட் 1 தேதிக்கு பிறகுதான் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்க்கை நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழக திட்டத்தின்படி படித்த பிளஸ் டூ மாணவர்களாக இருந்தாலும் சிபிஎஸ்இ மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மதிப்பெண்கள் எல்லாம் ஜூலை 31 இறுதி செய்யப்பட்டுவிடும். ஆகவே அதற்கு பிறகுதான் தனியார் கல்லூரிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கை நடைபெறும். இந்த தனியார் கல்லூரிகள்லாம் சில பேர் இப்பயே அட்மிஷன்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. மதிப்பெண்கள் வந்ததுனுடைய அடிப்படையில் தான் தனியார் கல்லூரிகளையும் அட்மிஷன் பண்ண முடியும். சில தனியார் கல்லூரிகள் நீங்கள் செய்வதாக அது மாதிரி புகார் வரும் என்று சொன்னால் அந்த தனியார் கல்லூரிகளின் மீது நிச்சயமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். கோயம்புத்தூரில் முன்னணி கல்வி நிறுவனம் ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் 2021-22.